தாமிசாரம் ஒரு சின்ன அண்ட் இம்பார்ட்டன்டான அப்டேட் தான். அதாவது பங்குனி உத்தரத்துக்கு அன்னதானம் பண்ணோம், அது ரொம்பவே சீரும் சிறப்புமா மனசுக்கு நிறைவா நல்லபடியா முடிஞ்சது. அதுக்கப்புறமும் குரூப்ல இருக்க நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்போ சித்திரை விசுவுக்கு பண்றீங்கன்னு சொல்லிட்டு. சித்திரை விசு அப்படின்றது வித்தின் 10-15 டேஸ், அதாவது ஏப்ரல் 14th வருது. இப்ப இருந்து கேல்குலேட் பண்ணாலும் கரெக்டா 13 நாள் தான் இருக்கு. இதுக்கு பண்ணவா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம், ரொம்ப டிஸ்கஷன் நண்பர்கள்ட்டையும் கேட்டோம், நிறைய பேர் நிறைய நல்ல உள்ளங்கள் நான் அதுல கலந்துக்க முடியல கலந்துக்க ஆசைப்படுறேன்னு நாங்க. அது மட்டும் இல்லாம தேவஸ்தானம் போலயும் கேட்டோம், அகைன் பர்மிஷன் கேட்டோம், அவங்களும் தெய்வாதீனமா கொடுத்துட்டாங்க. அதாவது லாஸ்ட் டைம் போன பக்தர்கள் அங்க நேரம் வந்து சர்வீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க எல்லார்ட்டையுமே கன்சிடர் பண்ணோம். அவங்க எல்லாமே அந்த புண்ணியத்தை பார்த்துட்டாங்க. அதாவது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அவருடைய விஷயம் வாழ்த்திட மாட்டாங்க, ஆனா அன்னைக்கு வந்து சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போனாங்க. இப்ப நம்ம சேர்க்கிற புண்ணியம் கண்டிப்பா ஒரு 7-8 தலைமுறைக்கு, அது எப்படி சொத்து காசு பணம் சேர்த்து வைக்கிறது முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறது. சோ அந்த எல்லாமே தெரிஞ்சுட்டு கண்டிப்பா அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் போய் சேரும். அங்க வந்து சேவை பண்ணவங்களுக்கு மட்டும் இல்ல, இது நடக்கிறதுக்கான முக்கியமான காரணமா இருந்த ஒவ்வொருத்தரையும் போய் சேரும் அப்படின்றத நான் அஷூரன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே நீங்க எல்லாம் தான். ஓகே, இப்போ மேட்ருக்கு வரலாம். என்னன்னா சித்திரை விசுக்கு நம்ம குழு மூலமா அகே நல்லதானா பண்ண போறோம். வித்தின் 13 டேஸே இருக்கும் நிலைமையிலும் இந்த முடிவெடுத்ததுக்கான காரணம் என்னன்னா ஐயன் தான். ஏன்னா அவர் தான் ஒவ்வொரு சூழ்நிலையுமே எப்பவுமே ஒரு வேவ்ல இருந்த மட்டும் கால்குலேட் பண்ணிட்டே இருக்கான். நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா அதுக்கான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு தெய்வ சக்தி தான் கொடுக்க முடியும் வந்தது. சோ அந்த காரணத்தினாலதான் ஓகே சித்திரை விசுக்கு. ஏன்னா கேட்ட எல்லாருமே சித்திரை விசு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு வருஷத்துலன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மார்கழி, அதுக்கப்புறம் டார்கெட் பக்தர்களோட டார்கெட்னா பங்குனி உத்தரம் சித்திரை விசு அண்ட் வந்து ஆடி பெருக்கு, இந்த நாட்கள் தான் டார்கெட் பண்ணுவாங்க. சோ இந்த நாட்கள்ல கண்டிப்பா இது எல்லாமே புனிதமான நாட்கள். இதுல ஒவ்வொருதுலயும் ஒரு எக்ஸாக்டான ஒரு விசேஷம் இருக்காங்க. சோ அந்த மாதிரியான நாட்கள்ல வர்ற பக்தர்களுக்கு உணவு கொடுக்கறது ரொம்பவே ஒரு புனிதமான விஷயம். சோ அதை தொடர்ந்து பண்ணலாம் நம்ம கூல மூலமா அப்படின்னு ஐயன் மேல பாரத்தை போட்டு ஆரம்பிச்சாச்சு. சோ இதுல உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும், அதாவது அமௌண்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியும் பாத்தீங்களா இந்த நம்பர், கூகுள் பே போன்பே பேடிஎம் எல்லாமே இந்த நம்பருக்கு இருக்கு. அக்கௌண்ட் டீடைல்ஸ் வேணாலும் அது கீழே டிஸ்பிளே ஆகும். ஸ்கிரீனை ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு நீங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களால முடிஞ்ச தொகை அனுப்பலாம். இப்பவும் சொல்றேன் நீங்க அனுப்புறது வெறும் 1 ரூபாயா இருந்தா கூட அது மிகப்பெரிய பணம் தான் எங்களுக்கு. ஸோ கம்பல்சரி உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸை கொடுங்க. இந்த தடவையும் அட்ரஸ் டீடைல்ஸ் ஏன் அப்படின்றத நான் அப்புறமா சொல்றேன் சரிங்களா. ஓகே, அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாரும் கம்பல்சரி கொடுங்க. அட்ரஸ்ன்றது உங்க நேம், உங்க டோர் நம்பர் அண்ட் அதர் ஸ்ட்ரீட் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் தாலுக் அண்ட் பின்கோட் பர்டிகுலரா உங்களோட கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் தெளிவா இருக்கிற மாதிரி கொடுங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் டைமே கடந்த 2-3 நாள் இந்த ஒர்க் தான் போயிட்டு இருந்தது. நிறைய பேர் அட்ரஸ் டீடைல்ஸ் கொடுத்தாங்க, நிறைய டீடைல் மிஸ் ஆயிருந்து அவங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணி கேட்டு இப்பதான் அசைன் பண்ணி எல்லாருக்கும் கவர் போட போறேன். இனிமேதான் நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் எல்லாருக்கும். ஒரு 2-3 டேஸ்க்குள்ள உங்க எல்லாருக்கும் அந்த பிரசாதம் கையில வந்துடும் சரிங்களா. சோ இது தவிர பொருளா கொடுக்கணும் நினைக்கிறவங்க அந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு குறிப்பிட்ட ஆளை நியமிக்கலாம், அவங்க மூலமா சென்ட்ரல் டிஸ்ட்ரிக் கொண்டு வந்து அந்த பொருளை நம்ம வந்து இது பண்ற மாதிரி பிளான் பண்ணலாம் சரிங்களா. ஓகே, இது தவிர நான் நேர்ல வந்து சேவை பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்ல பர்டிகுலரா மெசேஜ் அனுப்புங்க. இதுக்கு ஒரு குரூப் இருக்கு, பங்குனி அன்னதானம் மாதிரி சித்திரை அன்னதானம் சொல்லிட்டு அதோட இதே மாத்திட்டோம். சோ அந்த இதுல யார் யாரெல்லாம் வரப்போறாங்க அவங்க எல்லாமே அந்த குரூப்ல ஆட் ஆயிருப்பாங்க. சோ அவங்க மூலமா நீங்க ஒரு டீமா சேர்ந்து செட்டா கிளம்பி அங்க வரலாம். நான் அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்தடுத்து கொடுக்குறேன், இப்போதைக்கு தான் இது கன்ஃபார்ம் பண்ண போறோம் சரிங்களா. அதுக்கு ஐயனோட அருள் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது எங்க எல்லாரோட நம்பிக்கை. வித்தின் 13 டேஸ்ல இது சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இந்த தடவை உங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கு. என்னன்னா நீங்க உங்களோட கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சாலும் சரி முடியாட்டிலும் சரி உங்களோட நண்பர்கள்ட்ட இதை பத்தி பேசுங்க. இன்கேஸ் யாரும் வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு, அதாவது என்னன்னா முன்னாடிலாம் வந்து நம்ம வீடியோஸ் வந்து நிறைய வியூஸ் போகும், நிறைய பேருக்கு ஈஸியா ரீச் ஆகும். இந்த டைம் என்னன்னா சபரிமலைக்கு போற பக்தர்களோட எண்ணிக்கை கம்மி தான், அதனால கம்மியான வீஸ் தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் உதவும்னு நினைக்கிற வாலண்டரிக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேருங்க. இன்கேஸ் அவங்க எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா லாஸ்ட் டைம் பங்குனியில பண்ண வீடியோஸ் எல்லாம் இருக்கும் அவங்க காட்டுங்க. அது தவிர வேற எதுவும் டீடைல் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா என்னோட நம்பரை கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எதுவுமே கட்டாயம் கிடையாது, ஐயன் மேல இருக்கிற ஆசையினால. அதாவது அன்னதானம் பண்றது ஒரு சிம்பிளான விஷயம்லாம் இல்ல, ஆனா நம்ம ரொம்பவே சிம்பிளா பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம். குறிப்பிட்ட இதெல்லாம் இல்லாம எல்லாருக்கும் யாரா இருந்தாலும் வரலாம், நல்ல மனசோட யாரா இருந்தாலும் வரலாம் சொல்லிட்டு. சோ எல்லாருக்கும் இதுல வாய்ப்பு இருக்கு, கலந்துக்குன்னு ஆசைப்பட்டாலும் சரி கான்ட்ரிபியூட் பண்ணாலும் சரி தாராளமா பண்ணலாம். உங்களுக்கான ரோல் இதுதான், கம்பல்சரி
ஒரு ரெண்டு மூணு பேட்டை இதை பத்தி பேசுங்க சரிங்களா. நல்லது, இறைவனுக்கு செய்யற எல்லா பணிகளுமே திருப்பணிகள் தான். ஐயனவர்களை எப்போ எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.